அழைக்கிறான் மாதவன். நான் திருவாரூர்லேருந்து விமலா பேசுகிறேன் சார். நான் பிரம்மமுகூர்த்த கிளாஸ் 10th பேட்ச் அட்டன் பண்ணேன். அதுலேருந்து நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார், ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் நான் திரிதேவதை மந்திரம் வாங்கினேன் பர்சனலாக. அதுக்கப்புறம் மிராக்கள் நடந்துச்சு சார், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார், திருமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறேங்க நான், ஆன்மீகத்தில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த பணம் காசு சம்பாதிக்கிறது அவசியமா, பணம் காசு சம்பாதிக்கிறது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் இந்த பணம் காசுன்ற ஒரு விஷயத்தை பேசினா, ஐயோ என்னங்க பேசுகிறீங்க பேச்சு, ஆன்மீகத்தில் இருக்கேன் பணம் காசை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆன்மீகத்தில் புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்களும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே இன்னொருத்தரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அவரும் ஒரு ஆன்மீகவாதிங்க, அவருக்கு எதுக்குங்க பணம் காசு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வையில இருக்கு. பட் நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகவாதி பணம் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னா, சம்பாதிக்கணும் தானே, ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க, நிச்சயமாக அவசியம் சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த துறவு வாழ்க்கையை பத்தின ஒரு விஷயம் மட்டும்தான் ஆன்மீகமாக நீங்க முன்னிறுத்துறீங்க. அதாவது எல்லாத்தையுமே திறந்துட்டு வீட்டை விட்டு போகிறது, அப்படியே போய் காடு சைடு இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு ஊர் சைடு போய் அப்படியே இருந்துடுறது, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறது, ஆன்மீகம்னாலே இந்த மாதிரியான ஒரு துறவு நிலையை மட்டும்தான் ஆன்மீகமாக இவங்க பார்க்குறாங்க. துறவுன்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணி 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 அடுத்த கட்ட நிலைக்கு அதுவே எடுத்து செல்லும். துறவுன்றது அதுவே எடுத்துகிட்டு செல்லும். நீங்கள் அதை வந்து போயிட்டு நீங்கள் அதுக்கு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே துறவு நிலைக்கு அது எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த துறவு நிலைக்கு எப்போ எடுத்துகிட்டு போகும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நீங்கள் எப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ துறவு நிலைக்கு அதுவே எடுத்து செல்லும். நீங்கள் இங்கே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அதை நோக்கி பயணம் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஆனால் ஆன்மீகம்னாலே துறவு அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்துடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் பையன் ஆன்மீகத்தில் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறாருங்க, என் பையன் ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க அப்படின்னா, என்ன வயசாச்சு ஆன்மீகம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன வயசாச்சு ஆன்மீகத்தில் அவங்க அம்மா ட்ராவல் பண்ண விட்டுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் குடும்பத்துக்கு சரியாக வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் வருது. ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே குடும்பத்தை விட்டு போகிறதுன்றத மட்டும்தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர, இதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குன்றது யாருக்கும் தெரியலை. யாரு, ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணாதவங்களுக்கு தெரியல, ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்றவங்களுக்கும் தெரியல. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்றவங்களுக்கும் ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இவங்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கு. எப்படி இந்த பணம் காசு குத்தம், பணம் காசெல்லாம் கையில தொட்டாலே பாவம் அப்படின்ற மாதிரின்னா, பல பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன், ரொம்ப தப்பான கருத்து, தவறான கருத்து இது. இந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம ஒன்றும் துறவு போகலல்ல, அப்படி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் துறவு போயிடணும், அப்படியே டோட்டலாக நீங்கள் விட்டுட்டு போயிடணும். அந்த நிலையே நான் எப்போ அடையணும், அது வந்து ஒரு ஒரு கட்டமாக போக போக அதுவே அடையும், அந்த நிலைக்கு அதை எடுத்துகிட்டு போகும். அது வரைக்கும் நீங்கள் இங்கே என்னென்ன கடமை இருக்கோ அந்த கடமையை செய்கிறது தான் மிகப்பெரிய உச்சகட்ட நிலை. இப்போ நீங்கள் எது எதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும், அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் பணம் ஈட்ட முடியுமா ஈட்டுங்க. ஆனால் அந்த பணம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களோட கண்ணீராக இருக்கக்கூடாது, மற்றவங்க அதை சந்தோஷப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்கு அந்த வேல்யூ அதுக்கு தகுந்தாற் போல் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அந்த பொருள் நீங்கள் வாங்கக்கூடிய வேல்யூக்கு ஈடானதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும். இருந்தால் நீங்கள் சூப்பராக அதை கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பணம் சம்பாதிப்பது குத்தம் 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 சொல்லி எல்லாருமே உங்களை தவறாக கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க தவறா நீங்க வந்து நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க சில பேர், அது அப்படி கிடையாது. நீங்க இங்க இன்னைக்கு எங்க போனாலும் இந்த பணம் காசு என்பது அவசியம். இந்த பணம் காசு இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கு இங்க மதிக்கணும்னு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க அப்படியே இருந்துடணும், எதுவுமே பண்ணாம அப்படியே சும்மா இருந்துடணும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் மதிக்கணும், இந்த இடத்துக்கு போனால் என்னை வந்து இப்படி ட்ரீட் பண்ணணும், அங்கே போய் நான் இப்படி டிவி வாங்கணும், இங்கே போய் நான் வந்து இப்படி என்ஜாய் பண்ணணுன்ற எல்லா விஷயமும் இருக்கும்போது, கார் வாங்கணும், வீடு கட்டணும் இப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கும்போது, பணம் காசு சேர்க்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தாராளமாக சேர்த்துக்குங்க. ஆனால் அது தர்மத்தின் வழியில் வரக்கூடிய ஒரு பணமாக இருக்கணும்.
அந்த தர்மத்தின் வழியில் வரக்கூடிய பணமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு பணம் சேர்த்துக்கிட்டே போங்க. ஆனால் சேர்க்கும் போதே இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், என்ன இதெல்லாம் இறைவனின் சொத்தாக தான் இருக்குது, இது இறைவன் எனக்கு இங்கே கொடுத்தது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை இது எல்லாத்தையும் என்னோடது இது எல்லாம் என்னோடது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா அடி ரொம்ப பெருசாக விழுகும். ஏன்னா அந்த பணம் காசுன்ற ஒரு ஒரு விஷயம் ஏன் நான் இவ்வளோ ஒரு டாப்பிக்காக பேசுகிறோம் அப்படின்னா, ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டீங்க, இல்லை ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு தியானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா காசை தான் அங்கே வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. எப்படி அவன் காசு சம்பாதிக்கக்கூடாது, ஆன்மீகவாதி, அவன் ஆன்மீகத்தை பேசுகிறான் அதனால் குடும்பத்தை விட்டு போயிடுவான், சிறப்பாக வாழுங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஆன்மீகவாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பாக வாழுங்க. இப்போ நீங்கள் பட்டினத்தார் வந்து அவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருந்தார், ஒரு புத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிங்காக இருந்தவர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பணம் காசு யாருக்கு அதிகமாக இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே வராங்களோ அவங்க சொல்கிற வார்த்தைலாம் மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய வார்த்தைகளாக அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பணம் காசு நல்லா வச்சுருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுனா பா செம்மையாக பேசுகிறாருல அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவான். ஏன்னா இருக்கக்கூடிய இடமும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தும் தான் அதை தீர்மானிக்குது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்ககிட்ட போய் சேரணுனாலே அவன் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். அப்படின்னா தான் சொல்கிற பிச்சு கேட்பாங்க, அவர் சொல்கிறது என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சூப்பராக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு அவ்வளோ ஷேர் ஆகும். இப்போ நார்மலான ஒரு பர்சன் அதே ஒரு விஷயத்த சொன்னால் ஷேர் ஆகாது, ஏன் அவரோட ஃபேமு அப்பா இவரே இதை சொல்கிறாரா அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துல ஒரு சிந்திக்கிறோம்ல, இவரே இதை சொல்கிறாரா அப்படின்னு சிந்திக்கிறோம்ல, அதுதான் அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் அதெல்லாம் அப்படியே பெரிய சொற்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நார்மலான ஒரு பீப்புள் ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் எப்படி இருக்கும், என்னங்க அது காசு இல்லை அதனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், காசு இல்லை அதனால் இந்த மாதிரி வெட்டித்தனமாக அதை பேசிகிட்டு இருக்கான், வெட்டியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். காசையும் சம்பாரிச்சு எல்லா சொத்தையும் நீங்கள் வச்சுட்டு இந்த ஆன்மீகத்தை பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களோட பேச்சு அங்கே எடுக்கணும். அது அது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, அது நிறைய இடத்துல வந்து காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கு உண்மைதான். அதனால காசு மட்டுமே குறிக்கோளாக வச்சு ஓடணுன்ற அவசியம் கிடையாது, இந்த உலகத்திற்கு பணம் அவசியம் தெரிஞ்சு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்வழியை நீங்கள் தேடிக்கிட்டு அந்த அதில் ஒரு ஒழுக்கமாக இருந்து அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் வச்சு என்ன வேணால் பண்ணுங்கள், கார் வாங்கிக்கிங்க, வீடு கட்டிக்கிங்க, நல்லா சுகமாக வாழுங்க. அங்கே வாழ 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்படும். அப்போ என்ன, அறத்தின் வழியில் பொருள் சேர்க்கணும், இந்த பொருள் இன்பம் கொடுக்கும். அப்புறம் அந்த இன்பம் எங்கே போகும் அப்படின்னா வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி பேர். அப்போ என்ன, அந்த துறவு ஏற்பட்டு துறவுல இருந்து அந்த முக்தி நிலைக்கு போகும். எடுத்த உடனே துறவு கிடையாது, இந்த நிலையிலலாம் இருந்து நீங்கள் போனீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகும். அப்போ அவர் இப்படி இருந்தாரு எடுத்த உடனே தானே அவர் முக்திக்கு போனார் அப்படின்னா மற்றவங்களோட வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையை கூட கம்பேரே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அகத்தியர் அப்படி இருந்தார், சிவாக்கியர் இப்படி இருந்தார் அப்படின்னா அவர் இருந்தார். ஏன் வள்ளலாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வள்ளலாரை பற்றி நம்ம அவ்வளோ பேசுகிறோம், சன்மார்க்கத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறோம். அப்போ வள்ளலார் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிங்க. தாம்பளம் தரிக்கிறது ஒரு எவ்வளோ பெரிய மெயின் மேட்டராக சொன்னார். அப்போ டெய்லியும் தாம்பளம் தரிச்சு நீங்கள் வெத்தலை பாக்கு போடுங்க, அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிங்க, நான்வெஜ் விடுங்க, இவ்வளோ தியானம் பண்ணணும்னு கருணையாக இருந்தார், இந்த விஷயத்த எல்லாத்தையும் கடைபிடிங்க, இந்த எந்த விஷயத்தையும் கடைபிடிக்க மாட்டேன் ஆனால் வள்ளலாரை பற்றி பேசும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. எந்தெந்த விஷயம் யார் யார்கிட்டருந்து எடுத்துக்க முடியுமோ அந்தந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு நீங்கள் பயணம் பண்ணுங்கள், இன்னொருத்தரோட வாழ்க்கை கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ அவர் வந்த உடனே துறவு நிலைக்கு போனார், அப்போ என்னால் முடியாதா, அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு போயிருக்கிறார். உங்களுக்கு எப்போ அது கொடுக்கப்படுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அது நிகழும், அது நம்ம நிகழ்த்தக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிகழும். அதை தான் சொன்னேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்படக்கூடிய ஒன்று துறவுன்றது. அதனால் பணம் காசு இங்கே சம்பாதிக்கிற தப்பு அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டை தயவு செஞ்சு எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும், அடுத்தடுத்த உயிருக்கு என்ன பிரயோஜனமாக இருக்க முடியும், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த ஒரு கண்டுபிடிப்பு மற்ற உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை பயக்குது அப்படின்னும் போது அதனால் வரக்கூடிய ஒரு பணம் என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் இன்னொரு வேல்யூவான ஒரு பொருளை கொடுத்தீங்க அதுக்கான சன்மானத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, அதன் மூலமாக ஒரு பொருள் ஈட்டுறீங்கன்னா தவறே கிடையாது. இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் உதாரணமாக யாரை சொல்லுவேன்னா டாடா நிறுவனத்தோட ஓனர் சொல்லுவேன், டாடா நிறுவனம் சொல்லுவேன். அவங்க காசு வாங்கினாலும் அந்த காரு எவ்வளோ பிஸ்னஸில் இருந்தாலும் காரோட குவாலிட்டி பாருங்கள், பில்டு குவாலிட்டி பாருங்கள். காசு வாங்கினா எதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த காசுக்கான ஒர்த்துக்கு ஒரு பொருளை கொடுக்குறான்னா அது மிகப்பெரிய லெவலில்
அவங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ ஆன்மீகவாதின்றவங்க அப்படியே சும்மா உக்காந்துக்கிறது, அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறது, ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே துறவு போகிறது, காடு சைடு உட்காறது, இப்படி கிடையாது. குடும்பத்தில் இருந்தும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்து காட்டணும். அந்த உயர்வு அடுத்த நிலைக்கு அதுவே எடுத்துகிட்டு போகும். ஏன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு, அறத்தின் மூலமாக வரக்கூடிய பொருள், அப்புறம் அதன் மூலமாக வரக்கூடிய இன்பம், அடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய இந்த துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பேருக்கு எடுத்துகிட்டு போகிறது, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸாக நடக்கும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற அவசியம் கிடையாது. அதனால் சுகமான ஒரு வாழ்க்கைக்கு பணம் என்பது அவசியம். இந்த உலகத்தில் தான் இன்னும் இருக்கிறீங்க நீங்கள், இன்னும் அடுத்த ஒரு உலகத்துக்கு மேல் லோகத்துக்குலாம் நீங்கள் போகல. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போயிட்டு வெளியே ஸ்டே பண்ணணுன்னாலோ, இல்லை வெயிலில் நடந்து போகிறீங்க எனக்கு செருப்பு வேணுங்கனாலும், அந்த செருப்பு வாங்குறதுக்கு பணம் என்பது அவசியம். ஒரு வேல்யூ கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்க முடியும். அப்படிங்கும்போது பணம் சம்பாதிப்பது குற்றம் அல்ல. அதனால் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை போட்டு மைண்டில் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீகம் சொல்லி வந்ததுக்கப்புறம், நான் ஜாபை கிட் பண்ணிட்டேங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க, டோட்டலாக விட்டுட்டேங்க, பணம்ன்றதே பாவம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் மிஸ்கைட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு போகப்பட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.